பாபர் மசூதி தகர்ப்பு தொடர்பாக லிபரான் கமிஷன் சுட்டிக்காட்டியுள்ள 68 பேரையும் உடனடியாக கைது செய்ய கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சிதம்பரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், லிபரான் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 68 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்றார். மசூதி இருந்த இடத்தை மீண்டும் இஸ்லாமியர் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீதிபதி லிபரானால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற 68 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே சிபிஐயினால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அவர்களும் சிறையிலே அடைக்கப்பட வேண்டும். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டத்தில் தமுமுகவினர் ஈடுபட்டனர். தகர்க்கப்பட்ட இடத்திலேயே பாபர் மசூதியை மீண்டும் கட்ட வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் சென்னையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கம் அரசினர் தோட்டம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவர்கள் திடீரென அண்ணா சாலைக்கு வந்தனர். போலீஸ் பாதுகாப்பை மீறி தமுமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த லிபரான் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையிலே இவர்கள் குற்றவாளிகள் தண்டிப்பதோடு பாபர் மசூதி இருந்த இடத்தை முஸ்லீம்களிடம் ஒப்படைத்து அதிலே மீண்டும் பாபர் மசூதியை கட்டுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும்.